இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மதிப்புக்குரிய பாடலாசிரியர் நான் முத்துக்குமாரை பற்றி தான் பேச போகிறோம். அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் அதோடய தாக்கம் எனக்கு இன்னும் குறையல. ஏன்னா இந்த சினி ஃபீல்டில் வந்து நிறையா விஷயத்தை வந்து நல்லா ஷார்ட் பீரியடில் நிறையா நல்ல பாடலெலாம் கொடுத்தாரு, நல்ல வரிகளெல்லாம் கொடுத்தாரு. யாருமே வந்து எந்த ஒரு பாடலாசிரியரும் வருஷம் வருஷம், அதாவது அடுத்தடுத்து 2 வருஷம் தொடர்ந்து வந்து தேசிய விருது வாங்கினதே கிடையாது. அவரோட தாக்கம் பயங்கர தாக்கம், நான்லாம் வந்து அவர் பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் நான் முத்துக்குமார் மேலே எனக்கு பயங்கர அவரோட எஃபெக்ட் இருந்தது, எல்லாருக்குமே இருந்தது. அவர் அவரோட இழப்பு வந்து டோட்டல் சினிமா ஃபீல்டுக்கே வந்து பயங்கர இழப்பு. ஏன் சொல்ல வரேன்னா, இனிமேட்டு அது பெரிய ஒரு பாடலாசிரியர் வருவாரான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இனிமேட்டு பிறப்பாரான்னு தெரியாது. ஆனால் அது அவர் தான் வந்து அது அவர் அதை அனலைஸ் பண்ணாரன்றது தெரியல நான் முத்துக்குமார் அவர்கள். ஏன் சொல்ல வரேன்னா, எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காரு, ஆனால் அவர் அவர் உடம்ப அவர் கவனிச்சிக்காமல் விட்டுட்டாரு அப்படின்றதான். அவர் உடம்பு எப்படி போச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டாக்டர் இதை பற்றி என்ன சொன்னார்னா, டாக்டர் இந்த ஜாண்டிஸை பற்றி, ஜாண்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜாண்டிஸ் வந்து முழுக்க முழுக்க வர்றது காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்க்கு தான். அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க ரொம்ப தொடர்ந்து நிறையா சாப்பிட்றது கொள்றதுனால வந்து லிவர் வந்து இதுமாரி மஞ்சக்காமலம் வர்றதுக்கு, அதாவது ஜாண்டிஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறது தான். ஆனால் அவர் வந்து அது எப்படி அதை வந்து கவனிக்காமல் விட்டார், அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா கூட அவர் அந்த மஞ்சக்காவளம் வந்ததுக்கப்புறம் அவர் எப்படி அதை திருப்பியும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதால் இன்னும் அதிகமாக ஆயிடுச்சான்றது எனக்கு ரொம்ப நாள் குழப்பம். அவர் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் ரொம்ப நாள் குழப்பம். இதனால் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்களுக்கு மற்றவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இதுமாரி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள பற்றி தான் வந்து என்னென்னா, இவரோட மரணம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஏன்னா லிவரில் வந்து இதுமாரி அதிகமாக பிரச்சனை வருது ட்ரிங்க்ஸ்னால தான்றாங்க. சப்போஸ் ஜாண்டிஸ் வந்ததுன்னா எவ்வளோ பேருக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கலாம், ஜாண்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாண்டிஸ் க்யூர் ஆகிறதுக்கு முன்னாலேயே யாரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாதீங்க. ஏன்னா க்யூர் ஆகிறதுக்கு முன்னாலே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மரணத்தில் தான் எடுத்து போய் விடும்ட்டு டாக்டர் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அதனால் மஞ்சக்காமலம் வந்ததுன்னா ஆல்கஹால் அதாவது ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. அது க்யூர் ஆனதுக்கப்புறம் அதை என்னன்றதை முடிவு பண்ணுங்கன்னா, அதுலேயே நீங்கள் திரும்பி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மரணன்றது ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்துடும். இப்படி தான் வந்து முத்துக்குமார் இறந்துருப்பாருன்றது என்னோட ஒரு இது. ஏன்னா ரொம்ப அவரோட தாக்கம் வந்து ரொம்ப, நான் முத்துக்குமார் மாதிரிலாம் இனிமேட்லாம் ஒருத்தர் வரவே முடியாது. என்ன ஒரு மாதிரி பாடலாம் கொடுத்துருக்கு அவர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப பற்று இருந்தது. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நிறைய விஷயம் அவர், அதாவது அவர் பாடல் எழுதி எவ்வளோ வந்து செக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ லட்சத்துக்கு வந்து செக்கு வந்து பவுன்ஸ் ஆகியிருந்தது, செக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்ததுன்னு அவர் கேள்விப்பட்டிருந்தேன். எவ்வளோ அதை கூட வெளியே சொல்லாமல் எவ்வளோ தன்மையாக வாழ்க்கையை நம்மளுக்கு அழகாக வெளியே எல்லாத்தையும் வரிகளை கொடுத்துட்டு அதுக்குரிய அந்த பணத்தை கூட ஒரு சரியாக வாங்கிக்கலான்றது தான் ஒரு 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 மகத்தானவர் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறேன். இதே போல் வந்து நல்ல நல்ல ஒரு நல்ல தரமாக இருக்கிறவங்களாம் தயவுசெய்து தன்னோட உடம்பை பார்த்துங்க. தன்னோட உடம்பை பார்த்துக்கிட்டா தான் இன்னும் நிறைய உங்களால் எவ்வளோ பேருக்கு நிறைய விஷயங்களை நல்ல விஷயம் கொடுக்க முடியுன்ற அவங்கவுங்க திறமசாலி எல்லாருமே தன்னை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்ல வரேன். அதாவது நீங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க நல்லா இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் கான்ட்ரிபியூட் கொடுக்க முடியும். இதை தான் நான் திருப்பி திரும்பியும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும்ன்றது என்னோட